வாழ்க வளமுடன் பழைய பேப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் வந்து நம்மளுடைய பழைய பேப்பர் சேனலை வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தகவல் வந்து எதுக்காக வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா நண்பர்களே, ஆண்மை சம்மந்தமான தகவல் வந்து நம்மளுடைய சேனலை வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆண்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் வந்து நிறையா இருக்குது. நிறையா பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறையா பேர் நன்றி சொல்கிறீங்க. அதே மாதிரி வாழ்த்துக்கள் விஷயந்தான். இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. என்ன தகவல் அப்படின்னா நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். தர்பூசணி பழம் வந்து கோடை காலத்தில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழம் தான் அந்த தர்பூசணி பழம். அந்த தர்பூசணி பழத்தை வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கணும். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அதிகமாக வந்து எடுத்துக்கணும். அந்த தர்பூசணி பழத்தை வந்து நம்ம வந்து எப்படி எந்த வகையில் வந்து எடுத்துக்கணும் அப்படின்றத அந்த வீடியோ நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். தர்பூசணி பழம் வந்து ஒரு அரை பழத்தை எடுத்து அந்த சிகப்பு கலரில் இருக்கிறதையும் அதில் இருக்கிற விதையும் பழத்து கீழே இருக்கிற அந்த வெள்ளையுமே வந்து தொளிய சீச்சு நல்லா மிக்சி ஸ்டாரில் போட்டு நல்லா அடிக்கணும். அடித்து நல்லா வந்து ஒரு டம்ளருக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இந்த லெமன் சூஸ் அரை பழத்தை புழிஞ்சு இதில் உள்ள விதையை எடுத்து இந்த பழத்தை புழிஞ்சு அந்த ஒரு டம்ளர் இருக்கிற சூஸில் விட்டு குடிக்கணும். இது ரெகுலராக வந்து ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் வயதானவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி கொஞ்ச வயசு இளைஞர்களாக இருக்கட்டும் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஆண்மை சம்மந்தமான அந்த விஷயத்தை எல்லாமே வந்து அதை வந்து அவன் சரி பண்ணிக்கிட்டே வரும். ரத்தங்கள் வந்து உடம்பில் நல்லா மலமலன்னு ஊற ஆரம்பிக்கும். மலங்களில் வந்து நல்லா வந்து மலமலன்னு ஊறும். ரத்தங்கள் ஊற ஊற வந்து உடம்புக்கு வந்து நல்ல ஒரு எழுச்சியை கொடுக்கும், நல்ல ஒரு தன்மையை கொடுக்கும். உடம்பில் வந்து நல்லா வந்து அந்த எழுச்சியை உண்டாக்கும். உடம்பில் ஆண்கள் சம்மந்தமான விஷயங்களை அனைத்து விஷயங்களுமே வந்து அதை சரி செய்யக்கூடிய ஒரு பழம் தான் அந்த எலுமிச்சம்பழம். அதே மாதிரி நெய்யும் தேனும் அதிகமாக எடுத்துக்கணும். ஆண்கள் வந்து நெய்யும் தேனும் வந்து அதிகமாக நம்ம வந்து எடுத்துகிட்டே இருக்கணும். நம்மளுடைய உடம்பில் வந்து நெய்யும் தேனும் வந்து நம்மளுடைய உடம்பில் எடுக்க எடுக்க நம்மளுடைய உடம்புக்கு வந்து நல்ல ஒரு நன்மையை தரக்கூடிய பலன் கிடைக்கிது அதில். ஆண்களுக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவலும் வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான ஒரு தகவலை வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். தர்பூசணி பழம் வந்து அந்த கோடை காலங்களில் கிடைக்கும்போது நல்லா வந்து பயன்படுத்தணும். அதில் இருக்கிற விதையை வந்து எடுத்து எரியக்கூடாது. விதையை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பயன்படுத்தணும். விதையும் பழமும் அதில் இருக்கிற அந்த வெள்ளை தொளியையும் நம்ம வந்து தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. அது என்றைக்கும் வந்து நம்ம வந்து மிக்சி ஸ்டாரில் போட்டு நல்லா வந்து அடித்து குடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது அதை பயன்படுத்திகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆண்களுக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பு தரும், நல்ல ஒரு நன்மை தரும், நல்ல ஒரு பலன் தரும். நல்ல ஒரு பவரான ஒரு விஷயம் இது. பூண்டுலாம் வந்து அதிகமாக நம்ம வந்து தேனில் ஊற வைத்து ரெகுலராக ஒரு பூண்டு கொல்லு சாப்பிடணும். பேரிச்சம்பழம் சாப்பிடணும். உலர் திராட்சை சாப்பிடணும். இந்த மாதிரி ஆண்கள் வந்து இந்த மாதிரி உணவுகளை வந்து அடிக்கடி நம்ம வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கணும். உடம்பில் வந்து நல்ல ஒரு ரத்தம் ஊற ஆரம்பிக்கும். நல்ல ஒரு ரத்தம் ஊற ஊற வந்து ஆண்களுக்கு வந்து நல்ல ஒரு எழுச்சி உண்டாக்கும். நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நல்ல ஒரு நன்மையை கொடுக்கும். நல்ல ஒரு தன்மையை கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் வந்து நம்ம சேனலை சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிடுவீங்க, புரிஞ்சுக்கிடுவீங்க. ரெட் கலர் பண்ண கிளிக் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சுங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை மறந்துடாமல் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம சேனலை போடுற ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இரவு நேரங்களில் வந்து பாதம், நிலக்கடலை, கொண்டக்கடலை இந்த மாதிரி ஒரு கைப்பிடிய அளவு அள்ளி அந்த தண்ணியில் போட்டு அதை ஊற வைத்து காலையில் எழுந்திரிச்சு சாப்பிடணும். அதை எந்திரிச்சு சாப்பிடுவதனால உடலுக்கு வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்கும். நல்ல ஒரு தன்மையை கொடுக்கும். உடம்பு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆண்கள்லாம் அதை வந்து அப்பப்போ வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கணும். லெமன் ஜூஸ் வந்து எடுக்க எடுக்க நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஒரு நன்மையை கொடுக்கும். இந்த மாதிரி தர்பூசணி பழத்தோடு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடல உடலுக்கு வந்து வியாதிகள் இருந்தால் கூட அதை வந்து சரி செய்யும். வயிற்றுக்குள்ளே இருக்கிற குடலில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சி புழுக்கள் இருந்தால் கூட அதை செத்து மலங்களை கீழே வெளியேறும். இப்படி நிறையா நன்மைகளும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதான்
இந்த எலுமிச்சம்பழம். இந்த சூஸோடு நம்ம வந்து ஜீனி, சர்க்கரை, பனங்கற்கண்டு, பனம் வெல்லம் இந்த மாதிரி நம்ம வந்து இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாமா அப்படின்னா கிடையாது. அதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. சும்மா சர்வசாதாரணமாக வந்து தர்பூசணி பழத்தில் நல்லா அடித்து விதையும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அடிச்சுட்டு அரை எலுமிச்சம்பழம் அறுத்து போட்டு புளிஞ்சு விட்டு நம்ம வந்து குடிச்சிட்டு வரையில் நல்ல ஒரு தன்மையும் நல்ல ஒரு பலன் தரும். சீனி மற்றபடி எதுவுமே சேர்த்துடக்கூடாது. ஆண்களுக்கு வந்து வையாக்கரை அப்படின்ற போது மருத்துவர் விதிப்படி நம்ம வந்து சாப்பிடணும். மருத்துவர் விதிப்படி சாப்பிடாமல் நம்ம இஷ்டத்துக்கு ஒரு பொருளை எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து பின்னாடி பக்க விளைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி பயன்படுத்தாமல் மருத்துவர் விதிப்படி நம்ம வந்து அந்த முறைப்படி நம்ம வந்து சாப்பிடணும். இதை இவ்வளவு எடுத்துக்கணும், இதை இவ்வளவு எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நிறையா வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருப்போம், பூண்டு இப்படி இப்படி சாப்பிடணும், அதே மாதிரி கடுக்காய் எப்படி இப்படி சாப்பிடணும், சாதிக்காய் எப்படி இப்படி சாப்பிடணும், இப்படி நம்ம வந்து புனைக்காளி விதை இப்படி தான் சாப்பிடணும், வெந்தயத்தை இப்படி எடுத்துக்கணும், இப்படி வந்து ஆண்மை சம்மந்தமான பொருட்களை பூரா அப்படி வந்து இப்படி இப்படி தான் பயன்படுத்தணும் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வந்து அந்த மாதிரி முறைப்படி சொல்லியிருப்போம். அந்த முறைப்படி பயன்படுத்திட்டு வந்தாலே இந்த ஆண்மை பிரச்சனை, ஆண்மை குறைபாடு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியாக வந்து சரிஞ்சிச்சுக்கிட்டே வரலாம். இது எல்லாம் வந்து முற்றிலும் உண்மை. நம்மளுடைய பழைய வேப்பரி சேனலில் ரெகுலராக நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் வந்து வாட்ச் பண்ணல உங்களுக்கே வந்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த மூலியை இந்த இதுக்கு பயன்படுத்தலாம், இந்த மூலியை நம்ம வந்து பிடுங்கி எரிஞ்சிடக்கூடாது, இதை வந்து பயன்படுத்தக்கூடிய மூலிகை அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்கள் வந்து முறைப்படி பயன்படுத்திகிட்டே இருக்கணும். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு தகவலுக்குமே உங்களுக்கு வந்து நாங்களும் வீடியோ அடிக்கடி போடுவதற்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இது இப்படி இப்படி நீங்கள் வந்து பயன்படுத்துங்க, இதை இப்படி வந்து செயல்படுத்துங்க அப்படின்றத நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து நல்ல ஒரு பலனுள்ளதாக இருக்கும், நல்ல ஒரு தன்மையாக இருக்கும். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ போடுவதற்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ நண்பர்களே.